இன்னைக்கு சாயங்காலம் சூப்பர் ஸ்டார் சண்டே எபிசோடில் நம்ம வந்து சந்திரமுகி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அதில் ஒரு சில விஷயங்களை வந்து அதில் குறிப்பிட முடியலை, விட்டு போச்சு. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து சினிமா நானும் நிகழ்ச்சியில் கூட அந்த விட்டு போன மீதி தகவல்களோடு இன்றைக்கி பகிர்ந்துக்கலான்றது ஆசைப்பட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லிட்டுருக்கேன். அதாவது சந்திரமுகியோடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து சென்னை கன்னைமரா ஹோட்டலில் நடந்தது அப்படின்றத ஏற்கனவே அதில் மட்டும் சொல்லியிருக்கேன். அதில் வந்து சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விழாவில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்ட பிரபலம் வந்து பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே. இந்த படத்தில் வந்து ஒரு பாடலும் பாடியிருக்காங்க. அது போக அந்த விழாவில் கூட அவங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்த ஆடியோ வெளியீட்டு கூட அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு, அவங்க தான் வெளியிட சத்யவதி தியாகராஜன் அவர்களும் இந்த அதை வாங்கி கொண்டாங்க. அவ்வளோ சிம்பிளாக எளிமையாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தான். அப்போ வந்து பெரிய ஆடிட்டோரியமு பெரிய க்ரௌடு கேதரிங் அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக கனிமர ஹாலில் வச்சு இப்படி ஒரு சிறப்பாக அதை பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தோட 804வது நாள் விழா, அது அன்றைய முதல்வர் திரு தலைவர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடந்தது. அந்த விழா வந்து மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. அந்த விழாவில் கலந்து கொண்ட பிரபலங்களெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து தலைவருடைய நெருங்கிய நண்பர், அப்புறம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ல குடும்பத்தில் ஒருவர் உலகநாயகன் கமலாசன் அவர்கள் கலந்து கொண்டார். இது போக மற்ற பிரபலங்கள் வந்து நமது நடிகை ஸ்ரீதேவி, அன்றைய குழந்தையான ஜான்வி கபூர், இந்த ரெண்டு பேர் தாய் மகள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து கலந்து கொண்டாங்க. இவர்களுடன் மற்ற பிரபலங்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நடிகர் நவரசநாயகன் கார்த்திக்கு, நடிகை சுகன்யா, அதுக்கப்புறம் நடிகர் கார்த்தி, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, அதுக்கப்புறம் இயக்குனர் எஸ்பி முத்துராமன், நடிகர் வின்னு சக்கரவர்த்தி, இப்படி அதுக்கப்புறம் விநியோகஸ்தர்கள், அப்புறம் எக்ஸிபிட்டர்ஸ், இவங்கெல்லாம் கலந்து கொண்டாங்க. ஃபேன்ஸும் கலந்து கொண்டாங்க. இது போக தயாரிப்பாளர் சங்க அன்றைய நிர்வாகிகள் தலைவர் ராமநாராயணன் அவர்கள், அப்புறம் வந்து செயலாளர் திரு சிவசக்தி பண்டியன் அவர்கள், அப்புறம் உபத்தலைவர்கள் எம் காஜா மதீன் மற்றும் அன்பாலய பிரபாகரன் அவர்கள், இவங்கெல்லாம் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. அது போக ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் சரவணன் அவர்களும் மற்றும் கேஆர்ஜி அவர்கள், இது இவங்களெல்லாம் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடந்தது. 804வது நாள் வெற்றி விழா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்னேகா. அது போக பார்த்தீங்களா, முக்கியமான கெஸ்ட் முடித்துட்டேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தனுஷ், இவங்க ரெண்டு பேரும் அது தலைவர் குடும்பம் கலந்து கொள்ளும்போது அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அதில் இருந்தாங்க. நடிகர் தனுஷும் கலந்து கொண்டார். அதுக்கப்புறம் அனிருத்தோடைய பெற்றோர் திரு ரவிச்சந்தர் மற்றும் லக்ஷ்மி ரவிச்சந்தர் இவங்களும் கலந்து கொண்டாங்க. இது வந்து 804வது நாள் விழா பற்றி சொல்ல தகவல். அதுக்கப்புறம் சிவாஜி கார்டன் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. சிவாஜி கார்டனில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட கடைசி படம் இந்த சந்திரமுகி படம் தான். இதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த படம் முடிகிற தருவாயில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வித்துட்டாங்க. அதில் என்ன ஒரு துரதிருஷ்டமான ஒரு செய்தினாக்கா, அப்போ நான் வந்து கேள்விப்பட்ட தகவல் வந்து 60 ஏக்கர் பரப்பு கொண்ட அந்த சிவாஜி கார்டன் வந்து இங்கே வந்து அந்த அவசரத்தில் மிக குறைந்தவன விலைக்கு தான் இதை விற்றுருக்காங்க. இதை வாங்கின நபர் பார்த்தீங்கன்னாக்கா, சில மாதங்கள்லேயே வந்து 150 கோடிக்கு விற்றாரு. அவர்கிட்டேருந்து இந்த டிஎல்எஃப் என்ற நிறுவனம் வாங்கிய தொகை பார்த்தீங்கன்னாக்கா 450 கோடி. டக்கு டக்கு டக்குன்னு கை மாறும்போது ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயே இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஜாக்பாட் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது வந்து அவங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடைய குடும்பத்துக்கு சேர வேண்டிய அந்த தொகை எப்படி மிஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க கால்குலேஷன் எல்லாமே அப்படி பண்ணனால அது வந்து கேள்விப்படும்போது எங்களுக்கே எவ்வளோ சங்கடம் வச்சு அந்த குடும்பத்துக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சந்திரமுகி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான், இந்த படப்பிடிப்பு இடையில தான் தலைவர் வந்து தன்னுடைய பிறந்தநாள் விழா முன்னாடி மகிழ்ந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த படப்பிடிப்பு நடந்திருக்கிற நேரத்தில் தான் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களோட திருமணமும் நடந்தது. அவர் வந்து படப்பிடிப்பில் வந்து காலையில் தான் கல்யாண முகூர்த்தம் இருக்குது, இன்றைக்கி மத்தியானம் ஷூட்டிங் வச்சுக்கோங்க நான் வந்துடுறேன்னு சொன்னவரோம். ஆனால் அவங்க தான் வந்து இல்லை இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது, அதில் நீங்கள் வந்து அவசியம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசு சாரும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் சேர்ந்து இன்றைக்கி படப்பிடிப்பு நடத்தலை. இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி கால்குலேட் பண்ணி பண்ணுறவங்களாம் இருந்துச்சுனாக்கா, தலைவர் சொன்னால் ஒரே வார்த்தை போதும்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படப்பிடிப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களாம் அதை நடத்தலை. பெருந்தன்மையோட தலைவருக்கு குடும்பத்தோட செலவழிக்க அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க. நல்ல விஷயம். இப்படி பல நல்ல தருணங்கள் அந்த சந்திரமுகி டைமில் நடந்துச்சுன்னு சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாய் சாந்தி அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ப்ரீவியஸ் டே தான் இந்த தியேட்டரை வந்து இனாகிரேஷன் ஆச்சு. சாந்தி தேட்டராக இருந்ததை வந்து பால்கனியை வந்து மினி சாந்தியாக மாற்றி கீழே இருக்கிற க
கெப்பாசிட்டி வந்து சாந்தி தேட்டரை மாற்றி இப்படி ரெண்டு தேட்டர்களாக உருவாகி இந்த ரெண்டு தேட்டர்லையும் சந்திரமுகி படம் வெளியானது. இந்த படம் ரிலீஸ் ஆன தருணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் டிவைடட் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக வந்திருந்தா கூட காமன் ஆடியன்ஸ் கிட்ட வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஏன்னா அதே போல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், தலைவர் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரமாக திகழும் போது பெரும்பாலும் டைட்டில்கள் பார்த்தீங்கன்னா தன் மேலே ட்ராவல் ஆகிற மாதிரி தான் டைட்டிலுங்க வைக்க ஒத்துக்குவாங்க. ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரமுகின்றதை ஒரு ஃபீமேல் டைட்டிலை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ நட்சத்திரங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் கொடுத்து குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டாடப்பட்டது. இதையும் தாண்டி தலைவரோட அவருடைய மெஸ்மரைசிங் மேஜிக்கு அந்த வேட்டையன் கேரக்டரில் வந்து அந்த லகலகலகலகா சொல்லிட்டு அந்த எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு அவரை எப்போவுமே அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பார். அதுக்கு அழகாக இந்த படத்துலேயும் அந்த டாமினேட் பண்ணி இதுலேயும் வெற்றி கண்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு உச்ச நட்சத்திரம் எல்லாருக்கும் நடிக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கொடுத்து அது முதல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தோட ரிசல்ட்டுக்காக இப்படி ஒரு நல்ல பிரமாதமான ஒரு தருணத்தை உண்டாக்கி எனக்கு தெரிஞ்ச முதல் உதாரணம் வந்து அந்த சந்திரமுகி படம் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நட்சத்திரங்கள், ஒரு பக்கம் இளைய திலகம் பிரபு, ஒரு பக்கம் ஜோதிகா, ஒரு பக்கம் நயன்தாரா, ஒரு பக்கம் வடிவேலு, இன்னொரு பக்கம் நாசர், இப்படி எல்லாரையும் இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான கேரக்டர்ஸ், அப்புறம் ஒரு பக்கம் மாலாவிகா, இப்படி யாருக்குமே விட்டு வைக்காமல் எல்லாருக்கும் அவங்களுக்கான நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கொடுத்த உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த சந்திரமுகி. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனல் மேட்ரு இது, இந்த சந்திரமுகி வந்து அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சாங் நடந்துட்டு இருக்கும்போது அது வந்து படமாக்கப்பட்ட இடம் வந்து ஏவிஎம் 8வது ஃப்ளோருங்க. அந்த ஷூட்டிங் நடந்துருக்கிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா திடீர்னு நான் வந்து அங்கே தலைவர் ஷூட்டிங் நடந்துட்டு கேள்விப்பட்டேன்னு கேப் பார்த்துட்டு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் எங்கள் ஃபேமிலியை அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஃபேமிலியோட அந்த ஸ்டில்லு எடுத்துக்கிட்டேன். அந்த ஏவிஎம் காட்டேஜ் தலைவருக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிற ஏவிஎம்ல அந்த காட்டேஜில் தான் அந்த ஸ்டில்லு எடுக்கப்பட்டது. அந்த ஸ்டில்லு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது.